ஹலோ இது கதைக்கான நேரம் இன்றைய கதையின் நாயகன் நம்முடைய அப்துல் கலாம் ஐயா தான் ஆமாம் அக்கணி சிறகுகளை எழுதிய கனவு காணுங்கள் மாணவர்களேன்னு குழந்தைகளுக்காக வாழ்ந்து காட்டிய தெய்வ நிலையை அடைந்த ஒரு மனிதருடைய கதையை பற்றியும் அவருடைய வாழ்க்கை முறைகளை பற்றியும் தான் இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் குட்டீஸ் மை லைஃபுங்கிற அப்துல் கலாம் ஐயாவுடைய ஆட்டோபயோகிராஃபி கிடைச்சா கண்டிப்பாக நீங்கள்லாம் வாங்கி படிக்கணும் பாருங்களே அந்த சின்ன பையன் அப்துல் கலாம் ஐயா சின்ன பையனாக பொழுது கடற்கரை ஓரத்தில் தான் அவருடைய வாழ்க்கையை தொடங்குகிறார் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த அந்த சின்ன பையன் கடற்கரையிலிருந்து ஆகாயத்தை பார்க்குறார் அந்த குழந்தையோட கனவுகள் எல்லாமே அந்த பறவைகள் ப பறக்கும் விதத்தையும் ஆகாயத்தை நோக்கியுமே பறந்து விரிந்து இருந்துச்சு பாரதி சொல்லுவார் அல்லவா காணும் இடமெல்லாம் சக்தியடி என்று அப்படி அப்துல் கலாம் ஐயா பார்த்த விதம் பார்த்த பொருள் எல்லாமே அவருக்கு ஆகாயத்தில் ராக்கெட் போகிறது போல் ஏவுகணை சேட்டலைட் போடுவது போல் எல்லாமே தான் தோணிச்சு அவர் குழந்தை பருவத்திலே நிறைய ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளும் குழந்தையாகவே இருந்தார் ஒவ்வொரு செயலையுமே நுட்பமாக கவனித்தார் பெரியவர்கள் துணை கொண்டு அந்த தன்னுடைய கனவுகளை ஆராய்ந்து அதற்கான பதிவுகளை எல்லாம் தேடத் தொடங்கினார் நிறைய படித்தார் அதனால தான் எல்லாம் நிறைய படித்து தெரிந்து கொள்ளுங்கள் சும்மா மொபைலில் உட்காந்துக்காதீங்கன்னு சொல்கிறோம் சின்ன பையனாக இருக்கும்போது தன்னுடைய நண்பருடன் நடந்து போகும்போது கூட மேலே பறந்து செல்லும் பறவையின் நிழலை கீழே பார்த்து அது ராக்கெட் செல்வதைப் போல நினைத்துக்கொண்டு பயணம் செல்லும் அப்துல் கலாம் தன்னுடைய கனவை நினைவாக்கும் வண்ணம் தன்னுடைய ஒவ்வொரு செயலையும் கடின உழைப்பின் மூலமாக நிறைவேற்றினார் அவருக்கு மயில் பறப்பது கூட ராக்கெட் செல்வது போல தான் தோன்றுமாம் அவருடைய சிந்தனை அனைத்துமே ஆகாயத்தை நோக்கியே இருந்தது கனவு கொண்டே கனவு கண்டு கொண்டே இருப்பாராம் கனவு கண் ட்ரீம் மட்டும் போதுமா அவர் தன்னுடைய கனவை நினைவாக்கும் வண்ணம் ஆராய்ச்சியிலே ஈடுபட்டார் பட்டம் விடும்பொழுது கூட அது சூரியனை நோக்கி பறக்கும் பொழுது அக்கணி சிறகுகளை விரித்து அது பறந்து செல்வது போல தோன்றுமாம் அப்துல் கலாமுக்கு அதன் தாக்கம்தான் என்னவோ அவர் எஸ்எல்வி த்ரீயை நமக்காக நம் நாட்டிற்காக அர்ப்பணித்தார் அவருடைய கடின உழைப்பும் அவருடைய கனவின் ஒவ்வொரு முயற்சியும் தன்னுடைய வாழ்க்கையை இந்த நாட்டிற்காக அர்ப்பணித்த தன்மையும் தான் அவரை இந்த நாட்டின் மூத்த குடிமகன் என்ற நிலைக்கு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா என்ற நிலைக்கு உயர்த்தியது அப்துல் கலாம் அவர்கள் கழுகை போல வாழுங்கள் மாணவர்களே என்று சொல்லுவார் அது என்ன கழுகு பறகு பறவைக்கு அத்தனை பெரிய மகிமை கழுகு பறவை மட்டும்தான் ஆகாயத்தில் பறக்கும் பொழுது எதை பற்றிய சிந்தனைகளையும் இன்றி தன்னுடைய இறையை தேட வேண்டும் என்ற நோக்கத்தை மட்டுமே இலக்கை மட்டுமே நோக்கி செல்லுமா அப்படி பறவைகள் பறந்து செல்லும் பொழுது மழை வருவது போன்று தோன்றினால் மற்ற பறவையெல்லாம் எல்லாம் கூடு திரும்பும் வீடு திரும்பும் ஆனால் கழுகு மட்டும் அதனை பற்றி சற்றும் நினை நினைக்காது அந்த துன்பங்களையும் மின்னல்களையும் தாண்டி பறந்து செல்லுமா அவ்வாறு அது தன் இறக்குகளை விரித்து தன்னுடைய எல்லாம் கடந்து ஆகாயத்தை நோக்கி பறந்து பறந்து சென்று தன் இதையை தேடும் ஆகாயத்தை கிழித்து கொண்டு அது மேல் நோக்கிச் செல்லும் நம்ம நம் அனைவருக்கும் தெரியும் மலை மேகம் என்பது மேகத்திற்கு கீழிருக்கும் கார் மேகம் அந்த கார் மேகத்தை கழுகு கடந்து விட்டால் ஆகாயத்தின் மேற்பர மேற்புற பகுதிக்கு சென்று விடலாம் மேற்பரப்பில் பார்த்தீர்கள் என்றால் ஆகாயம் தெளிவாக இருக்கும் மலை மேகங்கள் அங்கு இருக்காது கழுகு எதை நோக்கி பயணத்தை கீழிருந்து தொடங்கியதோ அதன் லட்சியத்தை அடைந்து தன்னுடைய கூட்டிற்கு இரையை தேடும் பணியை எந்தவித தடையும் இல்லாமல் செய்து கொண்டிருக்குமா அப்படி மேகத்திற்கு மேல் சென்று தன்னுடைய இறையை தேடி ஆனந்தமாக தன் லட்சிய பயணத்தை முடித்த பின்புதான் கழுகு கீழிறங்கி வருமா அதனால்தான் அப்துல் கலாம் அவர்கள் கழுகு போன்ற வாழ்க்கையை வாழுங்கள் உங்களுக்கு எத்தனை தடங்கள் வந்தாலும் எத்தனை இன்னல்கள் வந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் உங்கள் லட்சியத்தை நோக்கி மட்டுமே பயணம் செல்லுங்கள் என்று கூறிக்கொண்டே இருப்பாராம் அதே போல் அப்துல்கலாம் அவர்கள் மாணவர்களிடம் நம்ம பள்ளியில் ஒரு சின்ன பேப்பர் ராக்கெட் தயாரித்தாலும் சரி இல்லை ரியலாகவே ஒரு சாட்டலைட் ஒரு ராக்கெட்லாம் தயாரிக்கக்கூடிய சயின்டிஸ்ட்டாக இருந்தாலும் சரி உன் மனசில் நீ கேப்டன் நினச்சிக்கோ ஏன்னா கேப்டன் மட்டும்தான் தன்னுடைய ப்ராஜெக்டை முடிக்கணும்னு எந்த பிரச்சனை வந்தாலும் அதை கைவிடாமல் முடிக்க முடிப்பார் அதுபோல் உன் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு உன்னுடைய வாழ்க்கையின் லட்சியம் நீ அடைய உன்னுடைய வாழ்க்கையோட கேப்டனாக நீ மட்டும்தான் இருக்க முடியும்னு உணர்த்திய மிக பெரிய வாழ்ந்து காட்டிய தெய்வம்தான் நம்ம அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இன்றைக்கி அப்துல் கலாம் அவர்களுடைய வாழ்க்கை கதைகளும் வாழ்க்கையில் அவர் கூறிய கருத்துக்களும் இருக்கும் என்று நினைக்கிறேன்